அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மொகப்பேர் ஈஸ்டில் வந்து ரெண்டு பிளாட் வந்து சேல்க்கு வந்திருக்குது. அந்த பிளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜார்ஜ் நகரில் வருது. கோல்டன் ஜார்ஜ் நகரில் ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட்டில் இந்த பிளாட்டுங்க வருது. ரெண்டுமே வந்து ஒன் கிரவுண்டு பிளாட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக சொல்லணும்னாக்க நம்ம 7H பஸ் டிப்போலேருந்து டுவர்ட்ஸ் பூனமல்லி போகிறோம் இல்லைங்களா, அந்த ரோட்டில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் தாண்டின ஒன்றுக்கு ஸ்கோப் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்ரீனிவாசன் ஸ்ட்ரீட் வருது. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஒன் கிரவுண்டு ப்ளாட்டு. ஸோ இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனாச்சுனாக்க பூனமல்லி ரோட்டில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட் இருக்குது. இதுக்குள்ளார நம்ம போவோம். இதுக்குள்ளே தான் நம்ம ப்ளாட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளாட்டை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ளாட். இது சவுத் பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து 2400, அதாவது ஒன் கிரவுண்டு ப்ளாட்டு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40/60 அந்த மாதிரி இருக்கும். 40 ஃப்ரண்டேஜும் லென்த்து வந்து 60 ஃபீட்டுமாக இருக்கும். ஸ்கொயரான ப்ளாட்டு. ஸோ இந்த ப்ளாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓனர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 crores வந்து ப்ளாட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம். இன்ட்ரெஸ்டட்னால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்து பேசிக்கலாம். தென் இந்த ஒரு ப்ளாட் இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே இருக்குது. இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் வால் தெரியுது இல்லைங்களா. இந்த காம்பவுண்ட் வால், இது ஒரு காம்பவுண்ட் வால் ப்ளாட்டு. இந்த ப்ளாட்டுக்குள்ளே வந்து இந்த ப்ளாட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஒன் கிரவுண்டு ப்ளாட்டு தான். 40/60 சைஸு. ஆனால் இது வந்து நார்த் ஃபேஸிங். ஸோ இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.2 கேட்குறாங்க. இதுவும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ளாட் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ப்ளாட் பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஓனர்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.